இப்ப நீ வேலுச்சாமியும் தெய்வானியோட பிள்ளையா நடக்கலடா, பணக்கார லட்சுமியோட மருமகனா நடந்துகிட்டு இருக்க. அம்மா அண்ணி வராங்க. என்ன வரட்டும், நான் ஒண்ணு அவளையும் அவங்க அம்மாவையும் தப்பு சொல்லல. நான் பெத்தப்புல சரியில்லை, அதை நினைச்சு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். பேசாதம்மா, கஷ்டமா இருக்கு. அப்ப நீ பேசுறதெல்லாம் கேக்குறப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி என்னமா பேசிட்டேன் நானு? என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? அம்புடுத்துற உங்க அத்தை உறைஞ்சுக்கிட்டு பேசுற. இப்ப அவ்வளவு கூட்டத்துலயும் நம்மளை பத்தி உனக்கு கவலை இல்லைன்னு தானே அர்த்தம்? நேத்து நான் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. நான் அவங்க எந்த தப்பு பண்ணலன்ற நியாயத்தை சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? தப்பெல்லாம் எங்க மேலதான். மாமியா ஊர்கூட்டத்துல பேசினது, அப்பாவை அசிங்கப்படுத்தினது எல்லாம் சரின்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலம்மா. அப்பாவை வேணும்னே ஒன்னும் அவங்க அசிங்கப்படுத்தல. சின்ன மருமோனே, இல்ல இல்லன்னு மறுபடி நீ உன் மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அத்த விஷயம் புரியாம பேசாதீங்க. அப்ப புரியுற மாதிரி எங்களுக்கு சொல்லு. எங்க எல்லாருக்கும் புரியதான் செய்து. நீங்க தான் வராதவங்க வந்துட்டாங்கன்னு தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கீங்க. பாருங்கப்பா எல்லாரும் எப்படி பேசுறாங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. நான் என்ன ராசா பேச முடியும்? ஏன் பேச்சுக்குதான் எங்கேயும் மதிப்பு கிடையாது. எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? சரவணா டென்ஷன் ஆகாத. எல்லாரும் அவனை கார்னர் பண்ணி பேசுனீங்கன்னா தனி ஒருவன் அவன் என்ன பண்ணுவான்? அவன் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால அவனால் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல, அவ்வளோதான். தயவு செய்து இந்த விஷயத்தை எல்லாரும் இதோட விடுங்க. மீனாட்சி அவனை கூப்பிட்டு போமா. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சரவண 1% கூட நம்ம குடும்பத்தை அம்மா கிட்ட விட்டு கொடுக்கல. அவன் மனசுல நியாயம் பட்டத அவன் சொன்னான். ஒருவேளை எங்க அம்மா பேசினது தப்பா இருந்தா, அது உங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரவணனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நம்ம குடும்பம் தான் எல்லாமே. நம்ம குடும்பத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த என்னைக்குமே நாங்க பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை வருத்தராதீங்க. ஆமாமா. இல்ல அது என்ன தாத்தா, மொத்த குடும்பமும் என்னை பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேண்டாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. நான் எங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? பிடிக்கலன்னு இல்லடா, மொத்த குடும்பமும் ஒரு பக்கத்துல இருக்கும் போது நீ மட்டும் எதிர் பக்கத்துல நிக்கல, அதனாலதான் உன் மேல ஒரு சின்ன காண்டு. நான் ஒண்ணு தப்பான விஷயத்துக்காக ஒண்ணு எங்க அத்தைக்கு சப்போர்ட் பண்ணலையே. ஊரே சேர்ந்து கொண்டாடுற பொங்கல் விழாவை அவங்க தனியா அவங்க செலவுல நடத்துறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களோட பெருந்தன்மையை நீங்க பாராட்டுங்கலாம் நான் ஒன்றும் கேட்கல, ஆனால் அதை எதுக்காம அத்தையோட மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம்ல. இவங்களுக்கு நான் அத்தை பக்கம் சாஞ்சிடுவேன்னு பயம் தாத்தா. அதுக்கு நீ என் குடும்பம் இப்படி நினைக்குதுன்றதுக்காக என் அத்தைக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அவங்க ஒன்றும் பணத்து முறையோ இல்லை இந்த பொங்கல் திருவிழாவில் அவங்க கெத்து காட்டணுன்றதுக்காகலாம் செய்யலையே. பஞ்சாயத்தில் நிர்ணயித்த வரி பணத்தை கொடுக்க முடியாதுன்னு அத்தனை பேரும் சொன்னப்ப எந்த சூழ்நிலையிலையும் இந்த பொங்கல் விழா நடத்துறது தடைப்பட்டக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தானே பண்ணாங்க. அங்கேயே பஞ்சாயத்தில் வச்சு அப்பாவும் அண்ணனும் அங்கே பேசினதெல்லாம் ஒன்றும் எனக்கு தப்பாக தெரில. ஆனால் அதை வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டமாக இருக்கு. விடுடா, எதுக்குமே அசராத ஆள் நீ, இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுதா எப்படி? அது அப்படி இல்லை தாத்தா, நான் இந்த பக்கம் பேசுனா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தப்பாக தெரியுது, நான் அந்த பக்கம் பேசுனா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தப்பாக தெரியுது. இப்போ என் மேலே தப்பு வராத மாதிரி எப்படி நடந்துக்கிறதுனே தெரில. அவ்வளோதானடா, ரொம்ப சிம்பிளு. தாத்தா ஒரு அற்புதமான ஐடியா சொல்ற, கேளு. என்ன பண்ணும்? ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணு. புரியல,
உன்னோட குடும்பம் மீனாட்சியோடைய குடும்பம். இது ரெண்டுத்துக்குமே நீ நல்ல நிலைமையா நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் எப்படி பிரச்சனை வரும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கத்தா. இப்போ நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? நான் அவங்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்கணும், அவங்க சொல்கிறத மட்டும் கேட்கணும். அப்படிலாம் கிடையாதுடா. பஞ்சாயத்தில் நடந்த சம்பந்தத்தை எதிர்த்து நீ பேசின பத்தியா, அதனால வந்து ஒரு சின்ன சர்ச்சை தான் இது. மற்றபடி அவங்க எல்லாருக்கும் வெள்ளாஞ்சி மனசுடா. போகணும்னா இன்னொரு தடவை அவங்ககிட்ட போய் நல்ல முறையில் பேசிப்பாரு, கண்டிப்பாக பழையபடி அவங்க அவங்ககிட்ட பேசுவாங்க. அட போதாதா, இதெல்லாம் நம்பி நான் ஒரு தடவை போய் பட்டது பார்த்தாதா? அது அப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ போய் பேசிப்பாரு. தே வில் பி பேக் டு நார்மல் அப்படின்ற. ஆமாண்டா, ஆனால் ஒரு விஷயம், அவங்க பழையபடி உங்கள்கிட்ட பேசும்போது நீயும் பழையபடி எதையும் மனசில் வச்சுக்காம பேசு. ஒருவேளை ரியாக்ஷனை ரிவர்சலை காட்டிட்டேன்னு வெயி, யூ ஆர் ஆன் ஸ்டில் கன்ஃபியூஷன் நினச்சிக்கிட்டு மறுபடியும் அவங்க முருங்க மரம் ஏறிடுவாங்க. டேய், மனுஷன் சந்தோஷமாக வாழணும்னா முதல்ல அவன் மறக்க கற்றுக்கணும். மறதி பல பிரச்சனைகளை சால்வ் ஆக்கிட்டடா. அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவங்ககிட்ட போய் பல்ல காட்டு. அவங்களும் வைக்கமே இல்லாமல் ஈன்னு பல்ல காட்டுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ம், சரி சீக்கிரம் கிழவா. ம், டேய், அப்போ சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாதான் நீ நம்புவ. ராஜி, இந்த பேசு. யாரத்த? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். ஹாய் சொல்லு. ஹலோ 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 ஹலோ, என்ன அமைதியா இருக்க, பேசு. அது இந்தா பேசு. ஹலோ ஹலோ அத்தை ராண்டியா? ம், பேசு. ஹலோ ராஜி. ராஜி, இப்ப நீ எதுக்காக அமைதியா இருக்க, பேசு. ஓகே, நான் இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? ஐயோ, பரவாயில்ல பரவாயில்ல, நான் அந்த பக்கமா போயிட்டு காத பொத்திக்கிட்டு நிக்கிறேன். என்ன, நீ பேசு. ஹலோ ராஜி. ம், சொல்லு சொல்லுனா நான் என்ன சொல்றது? எவ்வளவு நாள் கழிச்சு உன் குரலை கேட்கறேன்னு தெரியுமா? நானும் ரொம்ப நாள் கழிச்சுதான் உன் குரலை கேட்கறேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க என்னை பத்தி நிறைய விசாரிச்சியா? அப்படியா ராஜி, என்னை பத்தி விசாரிச்சியா? ஆமா, பின்ன உன் நினைப்பு வரும்போது விசாரிக்க மாட்டாங்களா? ஓ, அப்போ என்னை பத்தி நீங்க நினைக்கலாம் வர செஞ்சீங்களா? பின்ன சண்டைலாம் போட்டுட்டு வந்தா நினைக்க மாட்டாங்களா? எம்மலா அவ்வளோ லவ் வச்சிருக்கவ, அப்போ எதுக்கு சண்டை போட்ட? எதுக்கு நீ பிரேக்அப் பண்ணிக்கலாம்? நான் கோபப்பட்டு வந்தா நீ அப்படி போனா போட்டுன்னு விட்டுடுறதா? கெஞ்சி கூத்தாடி என் கையில கால விழுந்தாவது என்ன சமாதானப்படுத்திருக்க வேண்டா? உன் மனசை தொட்டு சொல்லு, நான் உன்கிட்ட கெஞ்சில. நான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். நீ தெளிவா தானே இருந்த? லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பசங்க எல்லாம் தெளிவா இருப்பாங்க? இந்த சிரிப்புலாம் நான் இவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? ஐ லவ் யூ ராஜி. தெரியுமே, தெரியும். அந்த நம்பிக்கையில்தான் இன்னும் உன்னை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். நல்லா டைட்டா பிடிச்சி உன் உள்ளங்கைக்குள்ள என்ன ஒளிச்சு வச்சுக்கோ. நான் ஒன்னும் கேட்கல. உன்னை நான் இனிமே எப்பதான் பார்க்க போறேனோ தெரியல வேண்டி. கமிங் ராஜி, வர்ற பொங்கல் திருவிழாவுக்கு ஐயா கமிங். ஏய், நிஜமாவா சொல்ற? ஆமா ராஜி, அன்னைக்கு காலையில வாடி வாசல் போய் காலை அடக்கிட்டு நான் அப்படியே தேடி வர போறது ஒன்னதான். நீண்ட கேப்புக்கு அப்புறம், சண்டைக்கு அப்புறம், பிரிவுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா மீட் பண்ண போறோம். இந்த வெயிட்டிங்கே வெறி ஆகுது ராஜி. ஆகும் ஆகும். சரி, அங்க பார்க்கலாம். பை தி வே, லக்ஸுக்கு என் கூட ஏதாவது பேசணுமானு கொஞ்சம் கேளு.
நீங்க எதுவும் பேசணுமா அத்தை? அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. அத்தை அப்புறமா பேசுறாங்களா? நான் போனை வைக்கிறேன், பை. மா, ஆ என்னம்மா உன் போன்ல இவன பேசிட்டு இருக்கா? ராண்டி கிட்ட பேசுனா. ராண்டி கிட்டயா? ஆ, ராண்டி கிட்ட இவன பேசுறா? அன்னைக்கு தெரியாது. அது பொங்கல் வருதுல்ல, அதுக்குதான் இன்வைட் பண்றதுக்காக பேசிட்டு இருந்தா. ஐயோ, நானே இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேம்மா. அந்த அளவுக்கு இவங்க பெரிய மனுஷ ஆயிட்டாங்களா? போன கூட நான் அவங்கிட்ட பேசுறேன். இல்ல, கட் ஆயிடுச்சு. சரி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிடவா. நீ போ, நான் வரேன். நீயே வந்துடு. சரிங்க அண்ணி. மீனாட்சிக்கு உன் விஷயம் தெரியாதா? தெரியாது. சரி, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட அத்த. நீ எதுக்கு ராஜு தேவையில்லாத நினைச்சு குழம்பிட்டு இருக்க? எல்லாம் ஒரு பயம் தான் அத்த. என்ன பயம்? அதான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படி இல்ல அத்த. அப்புறம் என்ன? அது இங்க பாரு ராஜி, இந்த வீட்டுல நான் தங்கறதுக்கு சம்மதிச்சது என் மகளை என்னோட கூட்டிட்டு போக முடியாததுனால மட்டும் இல்ல, என் மருமகளையும் முறப்படி கூட்டிட்டு போகிறதுக்காகத்தான். அதனால கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கிடுறேன். ஓகே அத்த. சரிவா, சாப்பிட போலாம். நீங்க போங்க அத்த, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். இதுக்கப்புறம் என்ன அப்புறம்? நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சேர்ந்து உட்காந்து சாப்பிட போறோம். வா. என்ன இது? சாமான எல்லாம் நடு ஹால் அடிக்குது. ஒருவேளை வீடு கீடு ஏதாவது காலி பண்றானுங்களா? இருந்தாலும் இருக்கும். இன்னும் ஒரு சில ஐட்டங்கள். ரைட்டு, அப்ப நாம நினைச்சது சரியா தான் போச்சு. இந்த நாடு வீட்ல இருந்து கத்திட்டு இருக்க. அட, அத விடு சரவணா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி ஜாலியா கத்த முடியும்? யோ, என்ன வளர்ற? அதானே, இன்னைக்கு ஒரு நாள் தான் கத்த முடியுமா? வாட் யூ மீன்? ஐ மீன், இன்னைக்கு கூட இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறோம். அப்புறம் எப்படி நாளைக்கு இதே வீட்ல இருந்து கத்த முடியும்? மாமா, நாங்க வீடு காலி பண்ண போறோம்னு யார் சொன்னா? யார் சொல்லணும் பாப்புக்கிட்டே? அதான் தட்டுமுட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடியா இருக்கீங்களே. அப்புறம் என்ன? அரடே, வாங்க வாங்க. பாத்தீங்களா, நீங்க வந்த ரெண்டே நாள்ல மொத்த குடும்பமும் வீட்டை காலி பண்ணிட்டு வெளிய போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒண்ணு வீட்டை காலி பண்ணல, வீட்டை வெள்ளை அடிக்க போறோம். இது நம்ம வீட்டுக்கு நாமளே வெள்ளை அடிக்க போறோமா? ஆமையா, என்னடா இது புதுசா இருக்கு? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, பொங்கல் வருதுல்ல, அதான் வீட்டெல்லாம் வெள்ளை அடிக்கலான்னு சாமான் எடுத்து வச்சிருக்கோம். நல்லா எடுத்து வச்சோம். வீட்டுல இருக்க அம்புட்டு சாமானியே எப்ப எடுத்து வச்சு எப்ப வெளியே அடிக்க போறோம்னு தெரியல. பை தி வே, என்னோட உதவி எதுவும் தேவைப்படுதா? கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுக்க மாதிரி பொறுமையாடுற. அதான்டா, நீ எங்களுக்கு எல்லாருக்கும் சரி பெரிய உதவி. யோ, நானும் பாத்துக்கிட்டேதான் இருக்கேன். எப்ப பாரு நான் வாயை திறந்தா திறக்காதீங்க திறக்காதீங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு மட்டமா போயிட்டேனா? இந்த சக்திவேல் வாயை திறக்க மாட்டானா? நாலு வார்த்தை நல்லபடியா பேச மாட்டானா? வெளிய வெகு ஜனங்கள் வெயிட்டிங் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? நான் மட்டும் மைக்க புடிச்சு மணிக்கணக்கா பேசலன்னு வைங்க, மலர்கள் மரியாதைகள் என்னென்ன என் மேல வந்து விழும் தெரியுமா? சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. நான் மட்டும் மைக்க புடிச்சு மணிக்கணக்கா பேசலன்னு வைங்க, மலர்கள் மரியாதைகள் என்னென்ன என் மேல வந்து விழுந்து தெரியும்? விளக்க மரம் கொண்டு விட்டு யாருடா? இல்ல மாப்பிள, யாருடி சொல்லுடி. என்னது? ஐயோ அத்த, விளக்க மாத்தால தூசி எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேனா?
அது கை தவறி உங்க மேல விழுந்துருச்சு மாப்பிள்ள. விளக்குமாற விட்டு எழுச்சிட்டு சமாளிக்கிறத பாரு. நீங்க தொடச்ச வரைக்கும் போதும் அத்தை, கீழே இறங்கி வாங்க. நான் வந்துடுறேன் மாப்பிள்ள. ஏமாமா இப்ப தெரியுதா நீங்க பேசுனா என்னெல்லாம் வந்து விழுந்து? நானும் மாமாவும் சேர்ந்து மாடியில இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறோம். என்னங்க வெள்ளையடிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சுல? சுண்ணாம்புல இருந்து பிரஸ் வரைக்கும் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் அதுக்கு நேரத்தை மீன் அடிச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிச்சிடலாமே. சரியா அட்டா, நீங்க ரூம்ல போய் உட்காருங்க. நீ தூசியில இருந்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி ஆயிரும் உங்களுக்கு. நீங்க போங்க. மாப்பிள்ள நீங்க எல்லாம் ஏன் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்றீங்க? நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் நீங்க பாக்கணும். அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? எவ்வளவு வேலை பாக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும், இதெல்லாம் உங்களால முடியுமா? முடியுன்றனாலதானே ஒரு முடிவோட இறங்கிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல மாப்பிள்ள, இதெல்லாம் சீக்கிரமா முடியிற விஷயம் கிடையாது. இதனால உங்களுக்கு வீண் டென்ஷன் தான் மிச்சம். நீங்க இந்த வேலையை ஆள் வச்சு பண்ணா எல்லா வேலையும் சீக்கிரமா முடியும். உங்களுக்கும் கஷ்டமா இல்லாம இருக்கும்ல? உனக்கு புரியல லட்சுமி, வருஷம் வருஷம் இதை எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டை வெள்ளை அடிக்கிறது வேலை கிடையாது, அது எங்களை பொறுத்த வரையும் ஒரு சந்தோஷம். நீ சொல்ற மாதிரி வேலையால வச்சு செய்யலாம், ஆனா அவங்க செஞ்சா அது ஒரு வேலையை மட்டும்தான் இருக்கும். ஆனா நாங்க எல்லாருமா சேர்ந்து செய்யறப்போ இது எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கும். தினமும் 300 ரூபாய் போயிட்டு கூலி மிச்சம் பண்றதுக்காக என்னென்ன கதை விடுறீங்க? காசை மிச்சம் பிடிக்கிறதுக்காக கிடையாது மாப்பிள்ள, இது நம்ம எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு வேலை செய்யற வாய்ப்பு. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எப்பயாச்சும் பண்டிகை வரப்ப கிடைக்குது, அத எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்? பாத்தீங்களா எங்க அம்மா எவ்வளவு கருத்தா பேசுறாங்கன்னு. லட்சுமி நீ சொல்றியே கஷ்டமான வேலைன்னு, அந்த வேலையை எல்லாருமா ஒன்னா சேர்ந்து செய்யும் போது கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும். அம்மா உனக்கு இதெல்லாம் புதுசுல, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு டைம் எடுக்குது. இங்க இப்படிதாமா, நீ போய் ஒரு ரூம்ல இரு. எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க, பண்ணுங்க. ஆல் சைடுல இருந்து அமோகமான வரவேற்புகள் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, கடகடன்னு ஒட்டடை அடிச்சு விட்டுட்டு கலகலன்னு தண்ணியில கழுவி விட்டு பெயிண்ட கலந்து வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? வாங்க. முதல்ல செவுத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உப்பு தாள் போட்டு தேய்ச்சிட்டா அப்புறம் உடனே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. தாத்தா இன்னும் உனக்கு அரை மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளார அந்த இடம் கிளீன் ஆகணும். நம்ம வேலை செய்யறது முக்கியம் இல்ல, செய்யற வேலையை சுத்தமா செய்யணும், புரிஞ்சுதா? அவர் வேலை செய்யறது இருக்கட்டும், சார் என்ன வேலை செய்யறீங்க? நானும் எல்லாரும் சரியா வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சார் எதுவும் உருப்படியே செய்யல. சிரிக்காத, எனக்கு கை வலிக்குது, இந்தா நீ அடி. 10 நிமிஷத்துல வீட்டை எப்படி பழிச்சு நாக்குறேன்னு மட்டும் பாரு. எம்மினாச்சி இத்தூண்டு பிரஷ வச்சு பல மணி நேரம் பெயிண்ட் அடிக்கிறது பதிலா வாங்கின பெயிண்ட மொத்தமா ட்ரம்முக்குள்ள போட்டு கலக்கி ஒரே ஒரு ஓஸ் பைப்பை வச்சு அடிச்சுட்டா என்ன? இல்ல நான் ஏன் சொல்றேன்னா வேலையும் சீக்கிரமா முடியும், ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கும்ல. நீ என்ன நினைக்கிற? நானா
ஒரு வேலையை கிறுக்குத்தனமா செய்யறது எப்படின்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடிப்பா என்ன மீனாட்சி, கிரியேட்டிவிட்டியோட ஒரு ஐடியா வச்சோம்னா அதை போய் கிறுக்குத்தனம்ன்ற? ஓ சூப்பர் கிரியேட்டிவிட்டி, சொன்ன சொன்னன்னு பேசாம வேலையை முடி, இன்னைக்குள்ள வேலையை முடிச்சாகணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? அது இப்படி ஞாபகம் போகும். ஆனா ஒண்ணு மீனாட்சி, இந்த வீடு ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் வருத்தப்படுறது ஒவ்வொரு தடவையும் இப்படி வெள்ளை அடிக்கும் போதுதான். நாயக்கர் மகள் மாதிரி கட்டி விட்டு விட்டாங்க, சுத்தி வெள்ளை அடிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளி போயிருது. சரி இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்து மீனாட்சி. போதுமா? போதும். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாமா. இது பெயிண்ட்க்கு தண்ணி ஊத்துறதா? இல்ல இப்படி பெயிண்ட் அடிக்கிறது. எங்க வீட்டுல கான்ட்ராக்ட் கால் வச்சு இதெல்லாம் செஞ்சிருவோம். ஆனா நாம இருக்கிற வீட்டை நாம வெள்ளை அடிச்சு சுத்தம் பண்றது கூட ஒரு சந்தோஷம் தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. மீனாட்சி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. இந்த குடும்பம்ன்ற பல்கலைக்கழகத்துல இன்னும் நீ எத்தனை கத்துக்க போற பாரு. சரி சரி கொடு, நானே அடிக்கிறேன். இருந்துட்டு போறாங்க. நான் போறேன்.